வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தியை பற்றி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். விநாயகருக்கு எப்படியெல்லாம் அபிஷேகம் செஞ்சு எப்படியெல்லாம் வழிபடலாம், என்னென்ன வகையான பலகாரங்கள்லாம் செய்யலாம், அதாவது ரொம்ப சிம்பிளாக அதிக வகையான பலகாரங்கள். ஏன்னா விநாயகர் வந்து பட்சண பிரியர், நிறைய பட்சணம் விரும்புவார்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி நான் பல வகையான பட்சணங்கள் செய்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு ஆளாக நீங்கள் 2 மணி நேரத்தில் எத்தனை வகை பலகாரம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சமையல்களாகவே தான் உங்களுக்கு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் குக்கரில், கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கர் தான் எங்கள் வீட்டில் இருக்குது, அதில் கொண்டக்கடலை வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயே பட்டாணி, இது வந்து நான் நைட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன், ரெண்டும் வச்சுட்டேன் பாருங்கள், மேலேயே வேர்க்கடலையும் வச்சுட்டேன். அப்போ ஒரு டைம்லேயே நீங்கள் 3 சுண்டல் ரெடி ஆகிடும் உங்களுக்கு அட் எ டைமில். அது 3ம் குக்கரில் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே 3 சுண்டலுமே தயாராகிடும். ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சு உரமாக நீங்கள் வச்சிடலாம். அடுத்தது உடச்ச கடலை உருண்டை. 1 டம்ளர் உடச்ச கடலை போட்டிங்க அப்படின்னா அதுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். நீங்கள் உடச்ச கடலையை முதல்ல தனியாக நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அதே ஜாரில் அப்படியே நீங்கள் சர்க்கரை போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நீ முதல்ல 1 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்திருந்தேன் இல்லையா, இப்போ 1/2 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ரேஷியோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி இது மாதிரி ரவுண்டு பிளேட்டில் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே ஒரே பிளேட்டில் செஞ்சிடலாம், நிறைய பாத்திரமும் சேராது உங்களுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய்யே இந்த 1 டம்ளருக்கு நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திங்கனாலே உங்களுக்கு தாராளமாக தான் இருக்கும். ஆனால் நெய் வந்து நல்லா சூடாகணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த சர்க்கரை மெல்ட் ஆகி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், நல்லா நெய் காஞ்சவுடனே இதில் தூக்கி ஊற்றிடலாம். ரொம்பலாம் உங்களுக்கு நெய் பிடிக்காது, நெய் வந்து உங்களுக்கு சூடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு நெய் நிறைய பிடிக்கும். நீங்கள் நல்லா நெய் சூடாக சேர்த்திங்க அப்படின்னா சர்க்கரை மெல்ட் ஆகிட்டு உங்களுக்கு கொஞ்சோண்டு நெய்லேயே உருண்டை பிடிக்க வந்துடும். 1 டம்ளருக்கு உங்களுக்கு 11 உருண்டை வரைக்கும் வரும். நான் ஒன்று போல் புதுசாக 6 டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொன்றுமே அப்படியே செஞ்சு செஞ்சு அப்படியே பாக்ஸில் பேக் பண்ணி உரமாக வச்சிடலாம். நான் இந்த ஒரே பிளேட்டில் தான் செய்கிறேன், அப்போ உங்களுக்கு பிளேட் வந்து உங்களுக்கு கழுவுற வேலை மிச்சமாக இருக்கும், கொஞ்சம் தான் பாத்திரம் செய்கிறோம். அடுத்தது ரவா லட்டு, அதுவும் அதே அளவு தான், 1 டம்ளர் அளவு தான் நான் செய்கிறேன். ரவையை நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் சேர்த்து வருங்க, அப்போ உங்களுக்கு நல்லா வாசனையும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும். ரவா லட்டை சாப்பிடும்போது நல்லா அந்த ரவா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள், வெறும் ரவா வறுக்கிறதுக்கும் நெய் சேர்த்த ரவைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி நல்லா வறுத்துட்டு 1 டம்ளர் ரவைக்கு 1/2 டம்ளரையும் விட கம்மியாக சர்க்கரை சேர்த்திங்கனாலே போதும். அதை நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. அது ரவா ஆறிட்டுருக்கு, அதுக்கு நடுவில் அதே கடாயி சூடு இருக்கும்போதே நான் எள்ளை வறுத்து வச்சிடலாமேன்னு வறுக்கிறேன். எள்ளு வறுக்கிற பக்கம் நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோலலாம் போட்டிருந்தேன், இருந்தாலும் சொல்கிறேன், ஒன்று ஒன்று வெடிக்கிற அளவு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரவா ஆறிடுச்சு, அதில் கொஞ்சம் ஏலக்காத்தூளும் வறுத்த முந்திரி போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டு கலந்துட்டு கொஞ்சமாக 1-2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா போதும், ரொம்ப பால் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், 1-2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் விட்டால் போதும். விட்டு கலந்துட்டிங்க அப்படின்னா கலந்து பிடிக்கும்போது உங்களுக்கு ஈரமாக இருக்கும், பிடிச்சி 1-10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். பால் வந்து காய்ச்சின பால் விட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது வறுத்த எள்ளு, அதே ஜார்லேயே போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பாத்திரம் நிறைய சேராது. இதே வரிசையில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 200 கிராம் எள்ளுக்குன்னா 50 கிராமை விட கம்மியாக தான் உங்களுக்கு வெள்ளம் பிடிக்கும். இது பாருங்கள், பிடிக்கிறதுக்கு வந்தால் போதும், வெள்ளம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. வெள்ளம் சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு பிடிச்சிட்டேன். இப்போது 3 வகை பலகாரம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உடச்சக்கலை உருண்டை, ரவா லட்டு, எள்ளு உருண்டை, அங்கே 3 வகையான சுண்டல் ரெடி ஆகிடுச்சு இந்த டைம்லேயே. அடுத்தது நான் இனிப்பு அப்பத்துக்கு ரெடி பண்ணுறேன். 1 டம்ளர் மைதா, அதுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு ரவை, 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை, இது 3 மட்டும்தான். நல்ல பால் காய்ச்சின பால் 1 டம்ளர் பால் சேர்த்து ஏலக்காத்தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. நீங்கள் கலந்து வச்சுட்டு மற்ற வேலைகளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது அதுக்குள்ளே நல்லா 1/2 அவர் ஊறிடும். இது என்னதுனால் ஊறிச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் இந்த டைமில் ஊற வச்சிங்கன்னா நீங்கள் மற்றபடி நீங்கள் வடைக்கெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது ஊறிடும். பாருங்கள், கன்சிஸ்டன்சி வந்து உளுந்து போட்டு அரைச்ச இட்லி மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். தோசை மாவு அளவுக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம வேணும்னா நம்ம ஊற்றும் போது திரும்ப கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம்.
இப்போதைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் கலந்துட்டு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுருங்க. பாருங்கள் மூணுமே நல்லா வேக வச்சதை காமிக்கிறதுக்காகவே இப்போ ஓப்பன் பண்ணுறவங்க முன்னாடி பாருங்கள், வேர்க்கடலையும் பக்குவமாக வெந்துருச்சு, கீழே பட்டாணியும் வெந்துருச்சு, கொண்டக்கடலையும் வெந்துருச்சு. நீங்கள் அதில் ஒரு சைடு சின்ன ஸ்டவ்வில் வச்சு எல்லாமே வறுக்கிற ஐட்டம் வறுக்கிறதுக்குள்ளே இந்த உங்களுக்கு மூணு சுண்டலுமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அதே குக்கரில் அதே மாதிரி மூணு பாத்திரம், கீழே வந்து பச்சரிசி கழுவி வச்சுருக்கேன் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு. அதுக்கு உள்ளேயே ஒரு சின்ன பாத்திரத்தில் வறுத்த சிறுபருப்பு போட்டிருக்கேன். இது சிறுபருப்பு பாயசத்துக்கும் கொஞ்சோண்டு பால் குளக்கட்டிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் அதுக்கும். அதே மாதிரி அதுக்கு மேலே கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பும் நான் நைட்டு ஊற வச்ச கடலைப்பருப்பு தான். பூரண குளக்கட்டை செய்கிறதுக்கு தண்ணியே இல்லாமல் ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் கடலைப்பருப்பு, அதனால் தண்ணி விடாமல் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு எப்படி மூணு வெந்ததோ அது மாதிரி இப்போ மூணு வெந்தது. அதே மாதிரி தேங்காய் வந்து மொத்தமாக மூணு தேங்காய் உடச்சி பூ பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே ஜாரில் அப்படியே உளுந்து போட்டுட்டேன். அப்போ ஜார் நம்ம நடுவில் கழுவ வேண்டிய அவசியமே வராது, நீங்கள் எந்த வரிசையில் அரைச்சிங்க அப்படின்னா. அதே மாதிரி உளுந்து எடுத்துட்டு அப்படியே கடலைப்பருப்பு அரைச்சிடலாம். அப்போ உங்களுக்கு பாத்திரம் ரொம்ப சேராது பாருங்கள். ஒரு ஜார்லேயே நீங்கள் மூணு வகையான உருண்டை செஞ்சிட்டிங்க, அடுத்து தேங்காய் பூ அரைச்சிட்டிங்க, அதுக்கடுத்தது உளுந்த வடைக்கு அரைச்சி கடலைப்பருப்பு வடைக்கும் அரைச்சிட்டிங்க. இந்த இதெல்லாம் அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே இந்த மூணுமே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கடலைப்பருப்பு எடுத்து ஆற வச்சிடலாம் பூரண கரக்கட்டிக்கு நசுக்கிறதுக்கு. அதே மாதிரி பாருங்கள் பாயசத்துக்கு நல்லா அப்படியே மலர்ந்து போய் அதே சமயத்தில் ரொம்ப குழையவும் இருக்குல்ல, ஏன்னா பச்சரிசி சிறுபருப்பு ஒரே டைமில் தான் வேகும் பார்த்தீங்களா. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, அதே மாதிரி பச்சரிசியும் நல்லா வெந்திருக்கு. இது மூணுமே வச்சுக்கலாம். அந்த சைடில் பால் வச்சுருக்கேன், பால் சுட்டுட்டே இருக்குது. அதுக்கு நடுவில் நம்ம பூரணம் செய்கிறதுக்கு வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி பாகு பக்குவம் வரட்டும், வரவும் நம்ம தேங்காய் சேர்க்கலாம். அதுக்குள்ளே பாருங்கள் பால் சுட்டுருச்சு, சேமியா போட்டுட்டேன். நீங்கள் அட் அ டைமில் நீங்கள் மூணு ஸ்டவ்லேயும் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படிடா வேலை செய்கிறதுன்னு யோசிக்க வேண்டிய அவசியமே வராது. ஏன்னா ஒன்று வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கிற பொருள்னா, ஒன்று வந்து நம்ம கை வைக்காமல் அது பாட்டு வேகிற பொருளாக இருக்கும். நம்ம இந்த பக்கம் வெல்லத்தை கிண்டிட்டு இருக்கிறதுக்குள்ளே அந்த பக்கம் சேமியா வெந்துருச்சு. சேமியாலாம் நம்ம சர்க்கரை போட்டு விட்டுட்டோம். எல்லாமே நம்ம எப்போவுமே செய்கிற பொருள் தான், அதனால் நமக்கு அளவு கரெக்டாக தெரியும். ஒரு டம்ளர் சேமியா அப்படின்னா ஒரு டம்ளர் சர்க்கரை அப்படின்னு கரெக்டாக அளந்து அளந்து தான் நான் வச்சுருக்கேன். அப்படியே போட்டுட்டேன் பாருங்கள், நல்ல சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. அதான் வெள்ளைப்பாகு, அதில் தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா சுருளை 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 வதக்கணும். ஏன்னா நல்லா வதக்குனிங்கன்னா தான் உங்களுக்கு பூரணம் வந்து வெளியே வராமல் இருக்கும். கூட ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து வதக்குனிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அதான் நெய் போட்டிருக்கேன். இந்த பக்கம் சேமியா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த பக்கம் வெள்ளம் சக்கரை பாகு தான் கொதிக்குது, ஆனால் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, பாதி சக்கரை பொங்கலுக்காகவும் பாதி சிறுபருப்பு பாயசத்துக்காகவும். அது ஏற்கனவே நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. போனதுக்கப்புறம் தான் நான் அரிசி வெந்த சக்கரை பொங்கல் பச்சரிசியில் ஊற்றிருக்கேன், மிச்சத்தை பருப்பில் ஊற்றுறேன். பருப்பில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பால் குளக்கட்டை செய்கிறதுக்கு, மிச்சம் உள்ள பருப்பு தான் இது. அடுப்பில் வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நம்ம வச்சுட்டு கிண்டினோம்னா கொஞ்சம் பொங்கல் நல்லா கட்டியாக வருங்கிறதுக்காக வச்சுருக்கேன். மேலே ஏலக்காத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். ஏற்கனவே வெள்ளம் பச்சை வாசனை போயிடுச்சு, கீழே கல்லெல்லாம் நின்றுச்சு. இப்போ முந்திரி வறுத்து சிறுபருப்பு பாயசத்தில் கொஞ்சம், சர்க்கரை பொங்கலில் கொஞ்சம், அதே மாதிரி பால் பாயசத்தில் கொஞ்சம், மூணுத்துலேயுமே சேர்த்துட்டேன். மூணுத்துலேயுமே ஏலக்காத்தூள் போட்டாச்சு. அட் அ டைமில் இங்கே ஒரு மூணு ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் தேங்காய் அரைக்கும்போது ஒரு கொஞ்சம் தேங்காவை நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் சிறுபருப்பு பாயசத்தில் சேர்க்கறதுக்கு. அது கொஞ்சம் ஆறட்டுமேனு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பூரணமும் நல்லா ரெடி ஆகிடுச்சு, பூரணமும் கொஞ்சம் ஆறிட்டுருக்குது. இந்த நல்லா திக்காக எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் பாலை சிறுபருப்பில் கலந்தாச்சு. சூப்பராக பாயசம் ரெடி ஆகிடுச்சு. குழக்கட்டை செய்கிறத வீடியோவில் காமிக்கல, ஏன்னா எல்லாமே காமிச்சிட்டே இருந்தால் ரொம்ப நேரம் டைம் எடுக்குமேங்கிறதுக்காக நான் எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். இந்த பக்கம் நம்ம ஒரு அடுப்பில் எப்படி குக்கர் ஃபஸ்ட்லேருந்து ரெண்டு செட்டு குக்கர் வச்சோமோ அதே மாதிரி ரெண்டு வகையான குழக்கட்டையும் வச்சுட்டேன். அது வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் எண்ணெய் வச்சு அப்பத்துக்கு ஊற்றிடலாம். இந்த டைமில் நீங்கள் ரொம்ப திக்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சர்க்கரை கலந்து செஞ்சுருக்கேன், வெள்ளம் கலந்து கூட செய்யலாம். எங்கள் அம்மாலாம் வெள்ளம் கலந்து தான் செய்வாங்க.
ஆனால் எல்லாமே வெல்லம் போட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு முறை சர்க்கரை போட்டு செஞ்சேன். அது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் அதிலிருந்து நான் சர்க்கரை போட்டே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெயிலேருந்து கிளம்பி வந்துருச்சு. அதே மாதிரி பால் குழக்கட்டைக்கு அந்த 2 ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்து ஒரு கொதி விடணும். தண்ணி அந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் குழக்கட்டையே உள்ளே போடணும், இல்லைனா குழக்கட்டை கரைஞ்சிரும். குட்டி குட்டியாக உருட்டி அதுக்குள்ளே போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வந்துடும். அது அது பாட்டு வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் ஆகும் அது வேகிறதுக்கு. அதுக்கு நடுவுலையே இந்த பக்கம் அப்பத்தை ஃபுல்லாக சுட்டு எடுத்துட்டேன், ஒரு சட்டி மாவியுமே. அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்துச்சு. அதுக்கடுத்தது கடலைப்பருப்பு வடை. ஒரே சட்டி வச்சு வரிசையாக போட்டு எடுத்துடலாம் நம்ம. உங்களுக்கு நான் எல்லாமே வந்து சொல்கிறேன், அதிகமாக பாத்திரமும் சேரக்கூடாது, நிறைய நைவேத்தியமும் விநாயகருக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வரிசையில் கரெக்டாக செஞ்சு காமிக்கிறேன். இது பாருங்கள் நல்லா திக்காக வெந்துருச்சு. இந்த டைமில் வெல்லம் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய்ப்பூ, அதில் இதில் 1 ஸ்பூன் மட்டும் தேங்காய்ப்பூ போட்டு கலந்து இறக்கிற வேண்டியது தான். பால் குழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இங்கே கடலைப்பருப்பு வடையும் ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காரக்குழக்கட்டைக்கு கடுகு, கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் வந்து காரமே இல்லை, நான் இது சமைச்சு பார்த்தேன் அதனால் நிறைய பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தான் இந்த காரக்குழக்கட்டைக்கு வாசனைக்கு நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே நேற்று சமைச்சு சட்னி அரைச்சி பார்த்தேங்கிறதுனால கொஞ்சம் தாராளமாகவே போட்டிருக்கேன், இல்லைனா நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. அந்த பூரண குழக்கட்டைக்கு செஞ்சோம் இல்லையா மாவு, அதே மாவு தான் பால் குழக்கட்டைக்கு உருட்டினதும் இதுக்கு உள்ளதும். அதனால் நம்ம தனித்தனியாக உருட்டணுங்கிற மாவு பிசையணுங்கிற அவசியம் இல்லை. இது தனியாக போட்டால் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா குட்டி குட்டியாக உருட்டி அதே குழக்கட்டை இதுலேயே மேலே வச்சு எடுத்துருந்தேன். 1 ஸ்பூன் தேங்காய் போட்டு 1 சிட்டிக்கை அளவுக்கு உப்பும் 1 சிட்டிக்கை பெருங்காயத்தூளும் போட்டு நம்ம கலந்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்க பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் வாசனையோட. அடுத்து கொண்டக்கடலைக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 1 சிட்டிக்கை பெருங்காயத்தூள் போட்டு மேலேயே கொண்டக்கடலை போட்டு கொஞ்சம் தேங்காய்ப்பூ மொத்தமாக நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதுலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு நல்லா கலந்துட்டு தனியாக 1 பாக்ஸில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்து அப்பம் ஃபுல்லாக சுட்டுட்டு சைடில் இருந்தது இல்லையா அதுலேயே அப்படியே தொடர்ந்து கடலைப்பருப்பு வடைக்கு போட்டோம். அடுத்து உளுந்த வடை போட்டிருக்கோம். உளுந்த வடையும் போட்டாச்சு. எல்லா பலகாரமும் செஞ்சு இறக்கிட்டோம். இப்போ நம்ம நேராக விநாயகரை போய் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இது எங்கள் வீட்டு தங்க பிள்ளையார், எங்கள் வீடு கிரகப்பிரவேசத்தப்போ எங்கள் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது. 1/2 பவுன் தங்கம் வச்சு மேலே தங்க மிளகாய் பூசி இதை செஞ்சு கொடுத்தாங்க. அதிலிருந்து நான் இது தான் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் சாத்தியிருக்கேன். நீங்கள் மண் பிள்ளையார் செஞ்சாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் நீர் எடுத்து வச்சு கங்கா, யமுனா, சரஸ்வதி புனித நீர்களை நினச்சி, நதிகளை நினச்சி சாமி கும்பிட்டுட்டு அந்த தண்ணி எடுத்து விடணும். அதுக்கப்புறம் மங்களகரமாக மஞ்சளில் நம்ம அபிஷேகம் பண்ணணும். அபிஷேக பொடினே கடையில் கிடைக்கும், அந்த அபிஷேக பொடி வாங்கியும் பண்ணலாம். நான் எப்போவுமே மஞ்சளில் தான் பண்ணுறது பழக்கம், அதே மாதிரி நான் மஞ்சளில் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்ச உடனேயும் நீங்கள் பொட்டு வச்சு நெய் தீபம் காமிச்சுக்கோங்க. நான் வீடியோ வந்து செட் பண்ணதுனால அந்த இது கிளிப்பிங்ஸ் வரல. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பச்சரிசி மாவு. நீங்கள் கடன் பிரச்சனை இருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு பச்சரிசி மாவுனால அபிஷேகம் பண்ணுங்கள். அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்கள் கடன் எந்தளவு குறையுதுங்கிறத நீங்கள் பாருங்கள். நீங்கள் அடுத்த வருஷம் ஒவ்வொரு சங்கட சதுர்த்திக்குமே நம்ம கோயிலில் அபிஷேகத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் பச்சரிசி மாவு கொடுங்க. நிறைய கடன் பிரச்சனை இருக்குன்னா
நாளுக்கு நாள் எப்படி குறையுதுன்னே தெரியாமல் உங்களுக்கு குறைஞ்சிரும். அதுக்கடுத்தது பால். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இப்போ நம்ம இன்றைக்கி அதை விவனை ஒன்றுன்னா சொல்லிகிட்டு இருக்க முடியாது, டைம் ஆகிடும். நான் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சிறப்பான அந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஒன்று மட்டும் சொல்லியிருக்கேன். வரக்கூடிய வீடியோக்களில் நான் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். சுத்தமான பசுந்தயிர், நான் ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தில் கீழே முக்காளி வச்சு முக்காளி மேலே விநாயகர் வச்சுருக்கேன். அதனால் நம்ம தொடர்ச்சியாக எந்த அபிஷேகம் பண்ணாலுமே அது கீழே வந்து செட்டில் ஆகிடும், விநாயகர் மேலே இருக்காது. தேன் அபிஷேகம், விபூதி வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சிலர் தண்ணியில் கலந்தும் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் வந்து உதிரியாக தான் பண்ணுவாங்க. நானும் அதே பழக்கத்துக்கு உதிரியாகவே பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அதை எடுத்து நம்ம கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால. சந்தன அபிஷேகம், சந்தன அபிஷேகம் முடிஞ்சவுடனே நம்ம சுவர்ணாபிஷேகம் பண்ணுறதுக்கு தங்க நகைகள் போட்டு கூட பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து வெறும் பன்னீர் அபிஷேகம் மட்டுமே தான் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நான் சந்தனம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு பன்னீர் அபிஷேகம் மட்டும் பண்ணிட்டு முடிச்சுருவேன். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தங்க நகைகள் போட்டு காசு எடுத்து அந்த பன்னீருக்குள்ளே போட்டு அதையும் சேர்த்து பண்ணலாம். நல்லா எல்லா அபிஷேகமும் முடிஞ்சிடுச்சு. விநாயகருக்கு புது ட்ரெஸ்ஸு, விநாயகர் சதுர்த்தி பிறந்த நாள் இல்லையா, அதனால் விநாயகருக்கு புது ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன். நான் எப்போவுமே எங்கள் விநாயகருக்கு ரெட் கலர் ட்ரெஸ் தான் எடுப்பேன். இந்த முறை தான் கொஞ்சம் டார்க்காக மெரூன் கலந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த நகைகளை போட்டு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் எல்லா பலகாரமும் நானே படைச்சிட்டேன். எல்லாமே துணையில் வாழை இலை வச்சு தான் நான் எல்லா பிரசாதமும் படைச்சிருக்கேன். பாருங்கள், எள்ளுருண்டை, ரவா லட்டு, சக்கரை பொங்கல், அப்பம், கடலைப்பருப்பு வச்ச மோதக குழக்கட்டை, வேர்க்கடலை, பட்டாணி, அதே மாதிரி உளுந்த வடை, தேங்காய் பூரணம் வச்ச குழக்கட்டை, கடலைப்பருப்பு வடை, கொண்டக்கடலை சுண்டல், காரக்குழக்கட்டை, உடைச்ச கடலை உருண்டை, பால் குழக்கட்டை, பால் பாயசம், பருப்பு பாயசம். பதினஞ்சு வகை பலகாரமும் படைச்சாச்சு. அதே மாதிரி பழ வகைகள், நான் எல்லா பழ வகைகளும் வாங்கலை, ஒரு நாலு அஞ்சு வகை பழ வகைகள் மட்டும் வாங்கி வச்சு விநாயகருக்கு படைச்சிருக்கேன். அவ்வல், பொரி, கடலை படைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் தோட்டத்திலேருந்து கொஞ்சம் பூவும் நான் பறித்து வச்சுருக்கேன்.
எங்கள் தோட்டத்தில் என்ன பூ இருக்கோ அது அதோடைய இலைகள் மட்டும், ஒரு குறிப்பிட்ட இலைகள் மட்டும், முக்கியமானது மட்டும் தேடி பறித்து வச்சுருக்கேன். அதாவது செல்வ செழிப்புக்கு நாயுருவி இலைன்னு சொல்லுவாங்க, அந்த நாயுருவி இலை மட்டும் கொஞ்சம் தேடி ரிஸ்க் எடுத்து பறித்தேன். அதே மாதிரி பசங்களுக்கு மாதுளை இலை பறித்து வச்சுருக்கேன். மற்றபடி எங்கள் தோட்டத்தில் என்னென்ன உண்டோ அதுதான் பறித்தேன். என் பையனுக்கு விநாயகருக்கு கிரீடம் வைக்காமல் பூஜை பண்ணக்கூடாதான், கண்டிப்பாக கிரீடம் வைக்கணும்னு சொல்லி என் மோதிரத்தை கிரீடமாக வைக்க சொல்கிறான். இன்னும் வச்சிட்டேன் என் பையன் திருப்திக்காக. எவ்வளோ நகை போட்டாலும் விநாயகர் ஒரு கிரீடம் வேணும்னு கேட்குறாரு பாருங்கள். பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் உள்ள ரெண்டு வகையான அரளிப்பூ, வெள்ளை அரளி, சாமந்தி, அருகம்புல். அதே மாதிரி எங்கள் வீட்டில் உள்ள எல்லா இலையுமே எடுத்து வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி நாயுருவி இலையும் மாதுளை இலையும் கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அர்ச்சனை பண்ணலாம். ஓம் விக்ன விநாயகா போற்றி, ஓம் வினைதீர்க்கும் தேவா போற்றி, ஓம் இமவதி மைந்தா போற்றி, ஓம் ஈசனின் பாலா போற்றி, ஓம் கஜமுக வதனா போற்றி, ஓம் காரிய அனுகூலா போற்றி, ஓம் அருளின் வடிவே போற்றி, ஓம் ஆதி கணபதியே போற்றி போற்றி. எல்லாரும் அவங்கவுங்க கையால கொஞ்சம் கொஞ்சம் பூ போட்டுக்கோங்க, போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.